இன்றைய முக்கிய செய்திகள். கர்நாடக பாஜக அமைச்சர்கள் சொத்து மதிப்பு 8 மடங்கு உயர்வு. கணவரை விட அதிக சொத்து குவித்த அமைச்சரின் மனைவி. ஊழல் பட்டியலை அண்ணாமலை வெளியிட்டால் சந்திக்க தயார். மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் என அதிமுக தலைவர்கள் ஆவேசம். தமிழ் உள்ளிட்ட 13 மொழிகளில் துணை ராணுவ படை தேர்வுகள். ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். கர்நாடகாவில் பாஜக அமைச்சர்களின் சொத்துகள் 8 மடங்கு உயர்ந்திருப்பது வேட்புமனு தாக்கல் விண்ணப்பம் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அம்மாநிலத்தில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. ஆளும் பாஜக, எதிர்க்கட்சியாக உள்ள காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதாதளம் ஆகிய 3 கட்சிகளுமே இதுவரை முழுமையாக வேட்பாளர் பட்டியலை வெளியிடவில்லை. அதிருப்தி வேட்பாளர்கள் இங்கும் அங்குமாக கட்சி மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஒருவர் மீது ஒருவர் ஊழல் புகார்களை கூறி வாக்காளர்களை அதிர வைத்து வருகின்றனர். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் தொடங்கியது. முக்கிய தலைவர்கள் கடந்த 2 நாட்களாக வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். இன்று முகூர்த்த நாள் என்பதால் வேட்புமனு தாக்கல் சூடுபிடித்திருந்தது. முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மை தமது சொந்த தொகுதியான ஷிகாகானில் முக்கிய தலைவர்கள் யாருமின்றி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம், பாஜகவில் இருந்து விலகிய மூத்த தலைவர் திரு நேரு ஒலேகர் கூறியுள்ள 1500 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் ஆதாரமற்ற அந்த குற்றச்சாட்டுகளை சந்திக்க தயாராக இருப்பதாக கூறினார். அவர் ஏன் அனுப்ப மாட்டேதாரே, அதெல்லாம் சப்மிட் பண்ணி நான் எல்லாருக்கும் சித்தரித்தேன். ಮತ್ತು ಅವ್ರ ಮೇಲೆ ಇರುವಂಥ ಆರೋಪಗಳ ಬಗ್ಗೆ ಅವ್ರ ಸ್ಪಷ್ಟೀಕರಣ ಮೊದಲು ಕೊಡಲಿ. ಈಗ ಅವ್ರು ಮನವೊಲಿಸುವ ಕೆಲಸ ಏನು ನೀವು ಮಾಡಿಲ್ಲ ಸರ್? ನೀವೇನು ಮನವೊಲಿಸುವ? ನಾನೆಲ್ಲ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ದೇನೆ ಹಿಂದೆ. இதனிடையே வேட்புமனு தாக்கல் செய்த பாஜக அமைச்சர்கள் பலர் தெரிவித்துள்ள சொத்து விவரங்கள் கர்நாடக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. சிலரது சொத்துக்கள் 3 முதல் 8 மடங்கு அதிகரித்திருப்பது அம்மாநில மக்களிடையே விவாத பொருளாக மாறியுள்ளது. குறிப்பாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு சோமசேகரின் சொத்து மதிப்பு 8 மடங்காக அதிகரித்துள்ளது. தொழில்துறை அமைச்சர் திரு முருகேஷ் நிரானியின் சொத்து 16 கோடி ரூபாயிலிருந்து 27 கோடி ரூபாயாக 2 மடங்கு அதிகரித்துள்ள நிலையில், அவரது மனைவி கமலா நிரானியின் சொத்து மதிப்பு 11 கோடி ரூபாயிலிருந்து 38 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சுதாகரின் சொத்து மதிப்பை விட அவரது மனைவி திருமதி பிரீத்தியின் சொத்து மதிப்பும் வெகுவாக உயர்ந்துள்ளது. மின்துறை அமைச்சர் திரு சுனில்குமார், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு சி சி பாட்டில் ஆகியோரின் சொத்துக்களும் பன்மடங்கு அதிகரித்துள்ளன. ஆடம்பர பங்களாக்கள், தங்கம், வைர வைடூரிய ஆபரணங்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கையும் மதிப்பும் அதிக அளவில் காட்டப்பட்டுள்ளதால் கர்நாடகாவில் தேர்தல் களம் சூடேறியுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலை மாநில பாஜக தலைவர் திரு அண்ணாமலை வெளியிட்டால் அதனை சந்திக்க தயாராக இருப்பதாக அதிமுக தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு அண்ணாமலை, அதிமுக உள்ளிட்ட ஆட்சியில் இருந்த கட்சிகளின் ஊழல் பட்டியலை வெளியிடப்போவதாக தெரிவித்திருந்தார். இதுகுறித்து சென்னை திருவொற்றியூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அதிமுக மூத்த தலைவர் திரு ஜெயக்குமாரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். முதலில் அதற்கு பதிலளிப்பதை தவிர்த்து பட்டியலை வெளியிட்டால் பார்க்கலாம் என்று மழுப்பலாக கூறிய அவர், பயமாக இருக்கிறதா என்று செய்தியாளர்கள் கேட்டதும் கோபமடைந்தார். ஊழல் பட்டியலை வெளியிடுவதாக திரு அண்ணாமலை மறைமுகமாக மிரட்டி பார்ப்பதெல்லாம் அதிமுகவிடம் பலிக்காது என்று திரு ஜெயக்குமார் ஆவேசமாக பதிலளித்தார். ஏடிஎம்கு சொத்து பட்டியல் சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்களோ ஏடிஎம்கு சார்ந்தோம் சொத்து பட்டியலோ வெளியிட்டோம், எல்லாத்தையும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம். அது மாதிரி பயப்படுற ஆள் நான் கிடையாது. அதில் மடியில் கணக்கு தான் வழியில் பயம் இருக்கிறோம். நீங்கள் வந்து மறைமுகமாக இந்த மாதிரி வந்து ஒரு பூச்சாண்டி மிரட்டல் ஏடிஎம்கே விடுக்கிற வேலைலாம் எங்ககிட்ட அந்த பாட்சா வந்து பயிக்கவே பயிக்க. கிருஷ்ணகிரியில் அதிமுக தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி, பாஜக ஆட்சியில் இல்லாத மற்ற மாநிலங்களில் உள்ள பாஜக மாநில தலைவர்கள் இப்படி ஏதாவது ஊழல் பட்டியல் வெளியிடுகிறார்களா என்று கேள்வி எழுப்பினார். தனிப்பட்ட முறையில் வெளியிடுவதற்கெல்லாம் பதிலளிக்க தேவையில்லை என்று அவர் கூறினார். ஊழலை எதிர்த்து திரு அண்ணாமலை நடைப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக கூறியிருப்பது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த திரு முனுசாமி, அவருக்கு மட்டும்தான் நாட்டு பற்றி இருப்பது போல காட்டிக்கொள்வதாக சாடினார். ஏதோ இவர் மட்டும்தான் இந்த நாட்டிற்காகவே பிறந்தவர் போல பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த நாட்டிற்காக உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் 1000 பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். உழைத்து கொண்டிருக்கின்றவர்கள், தியாகம் செய்து கொண்டிருக்கின்றவர்கள் 1 லட்சம் பேர் இந்த சமூகத்திலே நாட்டில் இருக்கிறார்கள். அதிமுக ஊழல் பட்டியலையிடுவதாக திரு அண்ணாமலை கூறிய விவகாரம் அதிமுகவுடன் உள்ள கூட்டணியில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய பேச்சுகளை கூட்டணி கட்சியை மிரட்டி பார்க்கும் மறைமுக நடவடிக்கையாகவே அதிமுக மூத்த தலைவர்கள் பார்க்கின்றனர். இந்த நிலையில் நாளை சென்னையில் நடைபெறவுள்ள அதிமுக செயற்குழு கூட்டத்தில் இப்பிரச்சினை பெரும் விவாதத்தை எழுப்பும் என்று கருதப்படுகிறது.
முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்ததை அடுத்து தமிழ் உள்ளிட்ட 13 மாநில மொழிகளில் துணை ராணுவ படை காவலர் தேர்வு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு ஆயுத படைகளில் ஆட்களை சேர்ப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஹிந்தி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் இத்தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 1 CAPF தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் தேர்வு நடத்தப்படுவதால் தமிழ்நாட்டு இளைஞர்களின் வாய்ப்பு பறிக்கப்படுவதாக கூறி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தாய்மொழியில் தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு கடந்த 9 கடிதம் மூலம் வலியுறுத்தியிருந்தார். இதே கோரிக்கையை தெலுங்கானா மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே டி ராமராவும் முன்வைத்தார். இந்நிலையில் உள்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மத்திய ஆயுத படைகளின் காவலர் தேர்வுகள் ஆங்கிலம் ஹிந்தி மட்டுமல்லாது தமிழ் உள்ளிட்ட 13 மாநில மொழிகளிலும் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் இது நடைமுறைக்கு வரவுள்ள நிலையில் முதல் முறையாக தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட 13 மாநில மொழிகளில் CRPF CISF உள்ளிட்ட ஆயுத படைப்பிரிவு காவலர் தேர்வுகள் நடைபெற உள்ளன. ஆயுத படைப்பிரிவுகளில் ஒன்றான CRPF காவலர் தேர்வு வரும் ஜூலை 1 நடைபெற உள்ளது. அடுத்த ஆண்டு முதல் தாய்மொழியில் தேர்வு எழுதுவது நடைமுறைக்கு வருவதால் திரு ஸ்டாலினுடைய முன்னெடுப்பு மூலம் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பயனடைய உள்ளனர். திரு அமித்ஷாவுக்கு எழுதிய கடிதத்தின் விளைவாக அனைத்து மாநில மொழிகளில் தேர்வு நடத்துவது என்ற மத்திய அரசின் முடிவை முழுமனதுடன் வரவேற்பதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு நடத்தும் அனைத்து தேர்வுகளிலும் மாநில மொழிகளில் வினாத்தாள்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மாநில மொழிகளில் துணை ராணுவ படை காவலர் தேர்வை நடத்தும் வழக்கம் இல்லை என மத்திய அரசு ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்தது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் திமுக இளைஞரணி சார்பில் நாளை மறுநாள் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கோடைக்காலத்தில் தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியில் ஆண்டாங்கோவில் கிழக்கு மற்றும் மேற்கு ஊராட்சிகள் உள்ளிட்ட 43 இடங்களில் சாலை, கழிவுநீர் கால்வாய், குடிநீர் தொட்டி, ஆழ்துளை கிணறு அமைத்தல் உள்ளிட்ட கட்டுமான பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு செந்தில் பாலாஜி, மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரத்தை பெற்றிருந்தால் தமிழக அரசுக்கு 1321 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும் என்றும், முன்னேற்பாடாக டெண்டர் விடப்பட்டதால் தனியாரிடமிருந்து குறைவான விலையில் மின்சாரம் கிடைப்பதாகவும் கூறினார். இந்த கோடை காலத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல், சிறு தடங்களும் இல்லாமல், ஒரு நொடிப்பொழுதும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முதலமைச்சருடைய வழிகாட்டின்படி எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எந்தவிதமான பயமோ அச்சமோ தேவையில்லை. தமிழகத்தில் பள்ளி, கல்லூரி மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் அமைந்துள்ள 600 டாஸ்மாக் கடைகள் விரைவில் மூடப்படும் என்று திரு செந்தில் பாலாஜி தெரிவித்தார். இடமாற்றம் செய்யப்படும் கடைகளை புதிய கடைகள் திறப்பதாக சிலர் தவறாக புரிந்து கொள்வதாக அவர் கூறினார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியின் எம்பி பதவி பறிக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அக்கட்சியினர் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி போராட்டத்தை தொடங்கி வைத்தார். மறியலில் ஈடுபட நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்றபோது காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பாஜக அரசை கண்டித்து முழக்கமிட்டபடி முன்னேறி சென்ற அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். திருச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருநாவுக்கரசர் தலைமையில் திரண்டவர்கள் ரயில் நிலையத்தில் நுழைய முயன்றபோது கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு ரயில் நிலையத்தில் மறியலில் ஈடுபட முயற்சித்த காங்கிரசாரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகரில் ரயில் நிலையம் முன்பு மறியலில் ஈடுபட்ட 150 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். நாகர்கோவில் ரயில் நிலையத்திற்குள் மறியல் செய்ய முயன்ற எம்பி திரு விஜய் வசந்த் உள்ளிட்ட 150 மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு, சேலம், நெல்லை, திண்டுக்கல், கும்பகோணம், செங்கல்பட்டு, ஆரணி, குளித்தலை, தஞ்சை, புதுக்கோட்டை, குடியாத்தம், திருவட்டார், செங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் காங்கிரஸ் கட்சியினர் ரயில் மறியலில் ஈடுபட முயன்று கைது செய்யப்பட்டனர். இனி வருவது செய்தித் துளிகள். இந்தியாவில் கொரோனா சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 53,000 கடந்துள்ளது. நேற்று முன்தினம் 11,109 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 49,622 இருந்தது. நேற்று தினசரி தொற்று சற்று குறைந்து 10,753 பதிவானது. சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 53,720 உயர்ந்துள்ளது.
திருநங்கைகள் தினத்தையொட்டி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள செய்தியில் திருநங்கையர் அனைத்து உரிமைகளையும் பெற்று வாழ்வதற்கான உதவிகளை தொடர்வோம் என தெரிவித்துள்ளார். திருநங்கையர் என்ற சொல்லால் அவர்களது மாண்பு காத்ததுடன் நாட்டிலேயே முதலாவதாக நலவாரியத்தை தொடங்கியவர் கலைஞர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கீழ பூசாரிப்பட்டியில் நீரில் மூழ்கி உயிரிழந்த 3 மாணவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் நிவாரணத் தொகைக்கான தலா 1,00,000 ரூபாய்க்கான காசோலைகளை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் வழங்கினார். கடந்த ஆண்டு மே மாதம் பாப்பான்குளத்தில் குளிக்கச் சென்ற முரளி, மணிகண்டன், ராஜ் ஆகிய 3 பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறை அடுத்த வடுககுடியைச் சேர்ந்த சகோதரர்கள் மதியழகன், விஜயகுமார் ஆகியோர் மறைந்த தங்களது தாயார் பாசத்துடன் வளர்த்து வந்த பசுவையும் கன்றையும் முதியோர் இல்லத்திற்கு வழங்கினர். அவர்களது தாயார் ஜெயலட்சுமி 78 வயதில் காலமானார். 25 நாளான இன்று கடுவழி கிராமத்தில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு பசுவையும் கன்றையும் வழங்கிய அந்த விவசாயிகள் தங்களது தாய் வயதுடைய முதியோர்களுக்கு பால் தயிர் தருவதற்கு இது பயன்படும் என்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நவக்குடியில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு நவணி கண்மாயில் நடந்த விழாவில் 100,000 கலந்து கொண்டு தூரி, உத்தா, பரி, கச்சா உள்ளிட்ட உபகரணங்களை கொண்டு மீன்களை பிடித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள வெங்காலூர் கண்மாயில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நாட்டு ரக மீன்களை பிடித்துச் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பரமத்தூரில் இயங்கி வரும் அரசு மணல் குவாரியில் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். குவாரியில் மண் அள்ள லாரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். காரைக்குடியைச் சேர்ந்த விவசாயி சின்ன பெருமாள் 1,330 திருக்குறள்களை காகிதத்தில் எழுதி ட்ரோன் மூலம் பறக்கவிட்டார். கையெழுத்து பழக்கம் குறைந்து வருவதை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உலக தாய்மொழி தினத்தை நினைவு கூறும் பொருட்டும் அவர் இந்த முயற்சியை மேற்கொண்டார். ஓசூரில் குறும்பர் இன மக்கள் குலதெய்வங்களான குடியாப்பன், லிங்கம்மன், சப்பரப்பள்ளி, கோடில் ராய் உள்ளிட்ட தெய்வங்களை நடனமாடி எடுத்து வந்து விழா கொண்டாடினர். பின்னர் தலைமீது தேங்காய் உடைத்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். மாவட்டத்தில் உள்ள நவ திருப்பதிகளில் ஒன்றான ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோவிலில் சித்திரை திருவிழாவின் 5 நாளான இன்று கள்ளபிரான், காய்ச்சினி வேந்த பெருமாள், விஜயாசான பெருமாள் ஆகியோருக்கு நம்மாழ்வார் மங்களாசாசனம் நடத்தும் நிகழ்வு நடைபெற்றது. கொடைக்கானல் அருகே தாண்டிக்குடியில் உள்ள கதவுமலைநாதன் சிவன் கோவிலில் பாச்சலூர், செம்பராங்குளம், மங்களம் கொம்பு உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து ஏராளமானோர் வந்து வழிபட்டனர். கதவுமலை உச்சியில் பாறை இடுக்கில் அமைந்துள்ள இக்கோயிலுக்கு மலைப்பாதை வழியாக பக்தர்கள் வருகின்றனர். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூரில் தூய லூர்து அன்னை திருத்தல 146 ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோபால்பட்டியில் நடைபெற்ற வார சந்தையில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி 15,00,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையாகின. கோவை மாவட்டம் அன்னூர் ஆட்டுச்சந்தையில் வெள்ளாடு, குறும்பாடு, செம்மறியாடு, மலையாடு ரக ஆட்டுக்குட்டிகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. விசைப்படகுகளுக்கு இன்று முதல் 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்ததால் தூத்துக்குடி விரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் நாட்டுப்படகு மீனவர்கள் பிடித்து வந்த மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்தது. சீலா மீன் கிலோ 1,000 ரூபாய்க்கும், விலை மீன் 500 ரூபாய்க்கும், சாலை மீன் கூடை 1,500 ரூபாய்க்கும் விற்பனையானதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகபட்சம் 38 டிகிரி, குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் அளவாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 45,200 ரூபாயாகவும், 1 கிராம் 5,650 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 81 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கர்நாடகாவில் பாஜக அமைச்சர்களின் சொத்துக்கள் 8 மடங்கு உயர்ந்திருப்பது வேட்புமனு தாக்கல் விண்ணப்பம் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலை அண்ணாமலை வெளியிட்டால் அதனை சந்திக்க தயார் என அதிமுக தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று தமிழ் உள்ளிட்ட 13 மாநில மொழிகளில் துணை ராணுவப்படை காவலர் தேர்வு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.